நெஞ்சே எழு என்ற தலைப்பில் புதிய இசை நிகழ்ச்சியை தமிழகத்தில் நடத்த இருக்கின்றார் ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான். தமிழில் ரோஜா மூலம் இசை பயணத்தை தொடங்கிய ரஹ்மான் கடந்த 23 ஆண்டுகளில் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் என பல மொழி படங்களுக்கு இசையமைத்துள்ளார். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளராக உள்ள அவருக்கு வெளிநாட்டு படங்கள் ஏராளமாக குவிகின்றன. தமிழ் சினிமாக்களுக்கு இசையமைக்க நேரமில்லாத அளவிற்கு அவர் பெரும்பாலும் வெளிநாடுகளிலேயே வசித்து வருகின்றார். இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகின்ற ஜனவரி மாதம் 16 தேதி சென்னையிலும் ஜனவரி 23 தேதி கோவையிலும் பிரம்மாண்ட முறையில் இசை நிகழ்ச்சி நடத்தப்போகின்றார் ரஹ்மான். இதனை நைட்ஸ் அண்ட் கிரைன்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தினர் அறிவித்துள்ளனர். ரஹ்மானின் கச்சேரி அறிவிப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இசை ரசிகர்களிடம். இந்த அறிவிப்பு வந்த சில நொடிகளில் சமூக வலைதளங்களில் இந்த அறிவிப்பு ஏற்படுத்தியுள்ள எதிர்பார்ப்பு நிகழ்ச்சியின் மேல் உள்ள எதிர்பார்ப்பை கூட்டுகின்றது. இந்த தருணத்தில் எங்களது நிறுவனத்திற்கு ஆதரவும் ஊக்கமும் தரும் ரஹ்மான் சாருக்கும் ஏகேஆர் ஈவெண்ட்ஸ் நிறுவனத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்துள்ளார் நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் நிறுவனத்தின் முதன்மை அதிகாரி.